AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling Code 4680. கேரளாவில் இந்தியா கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் வெல்லும் என கூறியுள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாஜகவோடு அனுசரணையாக போவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வயநாடு தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அவரிடம் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். சார் வணக்கம். 2019 யூடிஎஃப் கூட்டணிக்கு 15 சீட்டு கிடைச்சது. ஆனா இப்ப கேரளாவில் பாஜகவை எதிர்ப்பதற்கு காங்கிரசும் போட்டியிடுது, இடதுசாரி கட்சியும் போட்டியிடுது. இந்த முறை கூடுதலான சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கேரளாவில் அனைத்து தொகுதிகளும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான தேர்தல் என்பதை கேரளா மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இந்த மாநிலத்தில் வந்து சிறுபான்மையினர் வந்து 45% மக்கள் இருக்கிறாங்க. சில மக்களவைத் தொகுதியிலும் அவங்களுடைய வாக்குகள் மிக முக்கியமா இருக்கு. ராகுல் காந்தி எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாஜக மாநிலத்தில் சுரேந்திரன் சொல்றாங்கன்னா, சிறுபான்மையின வாக்குகள் எங்களுக்கு வரும், முத்தலாக் சட்டம் கொண்டு வந்ததெல்லாம் பெண்களே எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றாங்க. இந்த மாநிலத்தில் எப்படி இருக்கும்? சிறுபான்மை மக்கள் எந்த வாக்குகளுமே இந்த நாஜிக்களுக்கு போகாது, இந்த பாசிசவாதிகளுக்கு போவாது. பாஜகவையும் பிரதமர் மோடியும் விமர்சிக்காமல் ஏன் வந்து இங்க கேரள முதல்வர் பினராயி விஜயனை ராகுல் கடுமையா விமர்சிக்கிறாரு? ஏன் அமலாக்கத்துறை அவரை விசாரிக்கவில்லை என்ற போன்ற பல விமர்சனங்களை இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் மாநில அமைச்சர்கள் முன்வைக்கிறார். நாங்க யாரும் கம்யூனிஸ்டுகளை விமர்சிக்கல. எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய சித்தாந்தத்தை வைத்து வாக்கு கேட்கிறோம். ஆனிராஜா என்ன சொன்னாங்க, அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க RSS உடைய கொள்கை சித்தாந்தத்தை சரியான பாதையில் இவர் எதிர்க்கவில்லை என்றார். இந்த தேசத்தில் ராகுல் காந்தியை விட RSS சித்தாந்தத்தை தைரியமாக எதிர்ப்பவர்கள் யாரும் கிடையாது அவரை மாரி. அப்ப உண்மைக்கு புறமான ஒரு செய்தியை சொல்றார். அப்ப இந்த செய்தியை யார் சொல்றீங்க? ஒரு சந்தேகம் எழுது. எல்லா தலைவர் வீட்லயும் ஒரு மாநில அமைச்சர் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைன்னா கூட அமலாக்கத்துறை நுழையுத. எதற்காக பினராயி விஜயனுடைய விஷயத்தில் அவருடைய செயலாளர் தங்கம் கடத்தினார், வழக்கு இருந்தது, கைது செய்யப்பட்டார்கள், இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது அமலாக்கத்துறை வாளை சுருட்டி கொண்டு இருக்கிறது என்று அவருக்கு மட்டுமல்ல எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது, கேரள மக்களுக்கும் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில அனுசரணையோடு போகிறார்கள். ஆனா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இல்ல, பாஜகவை மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஏன் வந்து பிரதமர் மோடியை விமர்சிக்காமல் பினராயி விஜயனை பேசுறாங்க? அதே போல பினராயி விஜயனே சொல்றாரு, நாங்க வந்து ஜெயிலுக்கு போறதெல்லாம் புதுசு கிடையாது, அதே போல எமர்ஜென்சி எல்லாம் சந்திச்சிருக்கோம் அப்படின்ற பதிலடி எல்லாம் ராகுல் காந்தி கொடுத்திருக்கு. பினராயி விஜயன் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க, அதாவது மோடியை மட்டும் விசாரிக்கல, மோடியோட ஆணி வேறு இருக்குல்ல, சித்தாந்த RSS, அதையே எங்க தலைவர் எதிர்க்கிறார். அதை தொடுவதற்கு அதான் பயப்படுறாங்க. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.